அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அரும்புடன் வரவேற்கிறது. இந்த உடைவியல் நான் பார்க்கும்போது சோசியல் சயின்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டேட் போர்டு புக்ஸுடைய 10வது சமூக அறிவியல் புத்தகம். இது வந்து நான் வந்து தேர்வுக்காக தயார் செய்த குறிப்புகள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் நான் பதிவிடுகிறேன். இதை பார்த்து இதில் எதுவும் தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும், மேலும் உங்களது நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோ வச்சுருவோம்னா டல்ஹௌசி பிளவு, இது வந்து 1848 முதல் 1856 வரை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்தார். அதாவது மீன்ஸ் அந்த பீரியடில் பணிபுரிந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து அவர் வந்து அமல்படுத்தினார், என்ன திட்டங்களை கொண்டு வந்தார், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். வாரிசு இழப்பு கொள்கை, அதாவது டாக்டரின் ஆஃப் லேப் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்தார். ஆங்கிலேயர்களால் இந்த வாரிசு இழப்பு கொள்கைகளுடைய ஒரு 3 ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அரசுகள், ஆங்கிலேயர்களால் அது ஆங்கிலேயரை சார்ந்திருந்த நாடுகள், சுதந்திர நாடுகள். ஸோ இப்போ ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நோ பெர்மிஷன், அதாவது வாரிசு இழப்பு கொள்கையில் அந்த மன்னருக்கு வாரிசு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா தத்தெடுப்பதற்கு வந்து நோ பெர்மிஷன். யாருக்கு? ஆங்கிலேயர்களை உருவாக்கப்பட்ட அரசுகள். ஆங்கிலேயர்கள் சார்ந்திருந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மேபி பெர்மிஷன், அவங்க வந்து தத்தெடுத்துக்கலாம் மேபி. சுதந்திர நாடுகள் வந்து பெர்மிஷன் பட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அனுமதி உண்டு பட் இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதுதான் அந்த வாரிசு இழப்புகளுடைய சாராம்சம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருப்பு பாதை, முதன் முதலாக மும்பை முதல் தானா வரை 20 மைல் தூரத்திற்கு 1853 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மைல் தூரத்திற்கு வந்து இந்த மும்பை டு தானா இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுங்கிற கேள்வி கேட்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 20 மைல் தூரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் இயர் பார்த்தா 1854 ஆம் ஆண்டு ஹெரா டு ராணிகஞ்ச் வரை வந்து இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 1856 ஆம் ஆண்டு சென்னை டு அரக்கணும் இந்த பகுதிக்கிடையே இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. ஸோ அதை ஏன் வச்சுக்கோங்க, சென்னை டு அரக்கணும் வந்து 1856 ஆம் ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இருப்பு பாதை தந்தை என்று அழைக்கப்படுபவர் டல்ஹௌசி பிரபு. கேள்வி 4, கங்கை கால்வாய் வெட்டப்பட்டது, கொல்கத்தாவையும் பெஷாவரையும் இணைத்த கிராம் ட்ரங்க் எனப்படும் பெருவெளிச்சாலை அமைக்கப்பட்டது இவ்வளோ காலத்தில். மறுபடியும் படிக்கிறேன், கங்கை கால்வாய் வெட்டப்பட்டது, கொல்கத்தாவையும் பெஷாவரையும் இணைத்த கிராம் ட்ரங்க் எனப்படும் பெருவெளிச்சாலை அமைக்கப்பட்டது. டல்ஹௌசி அரை என, அதாவது 3 பைசா தபால் முறையையும் அறிமுகப்படுத்தினார், தந்தி முறையையும் அறிமுகப்படுத்தினார். 1853 முதல் 1856 வரையிலான காலகட்டத்தில் 4000 மைல், அதாவது 6400 கிலோமீட்டர் தூரத்திற்கு தந்தி இணைப்புகள் கொல்கத்தா, பெஷாவர், மும்பை, சென்னை ஆகிய நகரங்களை இணைக்கும் விதமாக அமைக்கப்பட்டன. அதாவது இந்த தந்தி இணைப்பு கிட்டத்தட்ட 4000 மைல், அதாவது 6400 கிலோமீட்டர் தூரத்திற்கு. 1854 சர் சார்லஸ் வூட்ஸ் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் என்னென்ன கொண்டு வந்திருக்கா பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாகாணத்திலும் பொது கல்வித்துறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது, சென்னை, மும்பை, கொல்கத்தா. ஸோ இந்த 3 இடங்களில் 1857 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தாய்வழி கல்வி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. அடுத்த ஒரு நோட்ஸ், அதாவது ஆங்கில வணிக குழுவின் அக்பர் என்று அழைக்கப்படுவது வெல்லஸ்லி பிரபு. இந்த வெல்லஸ்லி பிரபு தான் பார்த்திங்கன்னா துணைப்படத்திட்டத்தை கொண்டு வந்தவர், துணைப்படத்திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. இவர் வந்து ஆங்கில வணிக குழுவின் அக்பர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து கேள்வியின் 9, பாரமகால் என அழைக்கப்படும் பகுதி தற்போதைய ஈரோடு சேலம் ஆகிய இந்த 2 பகுதிகள் வந்து பாரமகால் என்று அழைக்கப்படுகிறது. இதனை ஏன் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்பட்டு வருகிறவை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக போர், மைசூர் போர் பற்றி பார்க்கலாம். முதலாம் கர்நாடக போர் 1746 ஆம் ஆண்டு முதல் 1748 வரை நடைபெற்றது.
ஸோ இந்த முடிவில் அதாவது 1748 ஐலோ சாப்பேல் உடன்படிக்கும்படி இந்த முதல் கர்நாடக போர் முடிவுற்றது. இரண்டாவது கர்நாடக போர் 1748 முதல் 1754 வரை நடைபெற்றது. 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இந்த இரண்டாவது கர்நாடக போர் முடிவுற்றது. மூன்றாவது கர்நாடக போர் 1756 முதல் 1763 வரை நடைபெற்றது. 63 பாரிஸ் உடன்படிக்கையின்படி இந்த முதல் கர்நாடக போர் முடிவுற்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் போர். முதல் மைசூர் போர் வந்து 1767 முதல் 1769 வரை. ஸோ 69 மதராஸ் உடன்படிக்கையின்படி இந்த முதல் மைசூர் போர் முடிவுற்றது. இரண்டாவது மைசூர் போர் பார்த்திங்கன்னா 1780 முதல் 1784 வரை நடைபெற்றது. ஸோ 84 வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் உடன்படிக்கையின்படி இது இந்த உடன்படிக்கை படி இந்த இரண்டாவது மைசூர் போர் முடிவுற்றது. மூன்றாவது மைசூர் போர் வந்து பார்த்திங்கன்னா 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி முடிவுற்றது. நான்காவது மைசூர் போர் நடைபெற்றது. ஸோ அது வந்து இந்த புத்தகத்தில் இல்லை, அதனால் வந்து டேஷ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த நான்காவது மைசூர் போர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு நடைபெற்றது, எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது என்பது பற்றிய தகவலை தெரிவிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எண் 11, 1806 வேலூர் புரட்சி, 1824 பேரக்பூர் புரட்சி, 1857 புரட்சியின் போது கானிங் பிரபு தலைமை ஆளுநராக இருந்தார். 1857 நடைபெற்ற அதாவது நம்ம அதாவது இந்திய முதல் சுதந்திர விடுதலை போர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் தலைமை ஆளுநராக இருக்கும் நடைபெற்றதுன்னா கானிங் பிரபு. முகலாய பேரரசின் அரசர் யார் பார்த்திங்கன்னா கடைசி அரசர் யார் பார்த்திங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா.